வெல்கம் டு ஃபுட் மெனு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து எக் வெஜ் சாண்ட்விச் செய்கிறேன். அதுக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் விஸ்க் கிச்சனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சீஸ் துடி வச்சுருக்கேன், அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் சீஸ் போட்டாலும் போடலாம், போடாமே விடலாம். இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் எக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எக் அப்ளை பண்ண சைடு ஒரு பக்கமும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக எக் அப்ளை பண்ணிக்கோங்க. பேனில் வந்து பேனில் எக் அப்ளை பண்ண சைடை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் சைடும் நல்லா எக் அப்ளை பண்ணி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு பிளேட் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதோட எட்ஜஸ் எல்லாம் அப்போ தான் நல்லா க்ளோஸ் ஆகிக்கும். ப்ரெட்டை திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக பிளேட் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக மயனைஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் மயனைஸ் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணலைனாலும் ஓகே தான். டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இது மேலே. இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய எக் வெஜ் சாண்ட்விச் ரெடி.